எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வினோ ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பிரியாணி ரெடி பண்ணுறோம் அப்படின்னாவே அதுக்கு தேவையான திங்ஸ் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, புதினா தலை ஒரு கையளவு, கொத்தமல்லி தலை, ரெண்டு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற காய்கறிகளை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் பிரியாணி மசாலா ஐட்டம் பிரிஞ்சி இலை, மராட்டி முக்கு ஒரு நாலு, ஏலக்காய் ரெண்டு, அன்னாச்சி முக்கு ஒரு ரெண்டு, கல்பாசி கொஞ்சம், பட்டை லவங்கம், ஜாதிபத்திரி, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெறும் வெஜிடபிள்ஸோட மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குக்கரை அடுப்பு ஆன் பண்ணிட்டு குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஆயில் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த பிரியாணிக்கான மசாலா ஐட்டமே எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா, பிரிஞ்சில் கல்பாசி இதெல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதங்க விடுங்க. ஒரு நல்ல ஸ்மெல் உங்களுக்கு இப்போ வரும், தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வந்து வேகணும், வதங்கணும். அந்த ஆயிலே வெங்காயத்தை நல்லா வந்து வதங்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஆயில் வந்து சேர்க்க வேண்டாம், என்கிட்ட நெய் இருக்குன்னா நீங்கள் நெய்யில் கூட செய்யலாம், இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூணு ஸ்பூன் ஆயில், ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன், அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்க விடுங்க. ஓரளவுக்கு இந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி தலையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் மாதிரி, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நம்ம எண்ணெயில் வதங்க விடும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வந்து பிரியாணிக்கான ஸ்மெல் வந்து பயங்கரமாக வரும். ஸோ அடிப்பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இது வந்து இந்த ஆயிலில் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 1 to 2 minutes வந்து அந்த ஆயிலையும் நல்லா வந்து வதக்க விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி வந்து கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இதுவும் வந்து எண்ணெயிலையும் நல்லா வதக்க விடணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு பச்சை மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இது வந்து வதக்கிறதுக்காக வந்து ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் வதக்கிறதுக்காக தான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து பாருங்கள் கிரேவி மாதிரி இப்போ வந்துருச்சு. இது நல்லா அப்படி கிரேவியாட்ட வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆயிலையும் நல்லா வந்து வதக்க விடணும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கையளவுக்கு புதினா தலை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி தலையும். ஏன்னா நம்ம எந்தளவுக்கு புதினா கொஞ்சம் சேர்த்து போகிறோமோ அந்தளவுக்கு அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வந்து இதோட அந்த கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி வெங்காயம்லாம் அதோட போட்டு நல்லா வந்து பரட்டி விடணும். அது ஒரு 1 minute வந்து நல்லா வந்து வதங்கிடும். இப்போ வந்து நான் ஒரு 4 சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து இந்த பிரியாணி ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த நான் சொல்கிற திங்ஸ் எல்லாமே நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் 2 செய்கிறீங்க இல்லை இன்னும் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்காக ஒரு 1/2 spoon மிளகாயத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 2 spoon வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது கடையிலே அவைலபிளாக இருக்குது. இது ஒருவேளை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கரம் மசாலா வந்து ஒரு 2 spoon வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடையில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட் வந்து இது கிடைக்கும் இந்த மசாலா ஆட் பண்ணால். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ் தான், ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறி நீங்கள் என்னென்ன காய்கறி போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க.
நான் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது மூணு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட வந்து மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து அந்த ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாமல் நல்லா பெரட்டி விடணும் எல்லாத்தையும். நம்ம எந்த அளவுக்கு இந்த பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து அந்த ஸ்மெல்லாம் வந்து பிரியாணியில் வந்து நல்லா இறங்கிக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆயில் ஆட் பண்ணி அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எல்லாத்தையும் கொண்டு வரோம். ஸோ வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தயிரும் வந்து ஆப்ஷனல் தான், தயிர் உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்ன மசாலாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கனாவே நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம இந்த முன்னாடி ரெடி பண்ணுற அந்த கிரேவி தான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து அந்த டேஸ்டியே வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் ரைஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு பார்த்துக்கலாம், ஏன்னா வந்து நம்ம பிரியாணி எப்போ வைக்கிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து நம்ம அதுக்கப்புறமா பிரியாணி ரெடி பண்ணதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ண முடியாது. ஸோ முன்னாடி இப்போ வந்து குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதான். ஸோ வந்து எப்பயுமே வந்து உப்பு கொஞ்சம் சுருக்கனே இருக்கணும், அப்போ தான் வந்து சாப்பாடு வெந்து வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப உப்பு கக்கிற மாதிரி போட தேவையில்ல, ஓரளவுக்கு நார்மலாக நம்ம சாப்பிட்றத விட கொஞ்சம் சுருக்கனே இருந்தால் தான் வெந்து வரும்போது நமக்கு வந்து நார்மலான நாம் சாப்பிட்ற உப்பளவு வந்து நமக்கு வரும். நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெய் வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் நெய்யை கூட ஃபர்ஸ்டே கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுற வேண்டியது தான். விசில் வந்து உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் விட்டால் அந்த அரிசி வந்து வேகுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து விட்டுக்கலாம். இல்லை ஒரு விசில் சேர்த்து கூட விட்டுக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம காயெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ விசில் வந்துச்சு, ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா நமக்கு கரண்டியில் மெதுவாக அப்படி வந்து பிரட்டி விடணும், ஏன்னா வந்து அந்த கிரேவிலாம் வந்து அடியிலே செட்டில் ஆகிருக்கும். ஸோ ஈவனாக எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரே மாதிரியான டேஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம லைட்டாக வந்து பிரட்டி விடணும். ரொம்ப பிரட்டினா ரொம்ப வந்து உடஞ்சி போன மாதிரி ஆயிடும் அரிசிலாம், அதனால லைட்டாக வந்து பிரட்டி விடுங்க மெதுவாக. இது மாதிரி பிரட்டி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.